தாமலேரி முத்தூர் ஏரிக்கரை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்களை அன்போடு வரவேற்கின்றோம். உமா ஜுவல்லரி நகை அடகு வியாபாரம், 27/5 MYL காம்ப்ளெக்ஸ், ஆலங்காயம் ரோடு, திருப்பத்தூர். செல் 9442357421. இப்பொழுதும் கிருஷ்ணனுடைய கைகளினிலே புல்லாங்குழல் இருக்கும். அந்த புல்லாங்குழலுக்கு இன்னொரு பெயர் நாமகரணம், முரளி என்ற பெயர். அதனால்தான் முரளி கிருஷ்ணன் என்று சொல்வார்கள். எப்பொழுதும் அந்த புல்லாங்குழலானது முரளி, அதாவது கண்ணபெருமானுடைய கைகளினிலேயே ரீங்காரமிட்டு கொண்டிருப்பதனால் அங்கிருக்கிற கோபியர்களுக்கெல்லாம் பொறாமை வந்துகிறது. நேரடியாக கேட்டுவிடுகிறார்கள் முரளியிடம், முரளியே, உன்னிடம் மட்டுமே இந்த செல்வாக்கு மிகுந்த கிருஷ்ண பரமாத்மனும் எப்பொழுது பார்த்தாலும் அவர் கைகளினிலே விளையாடி கொண்டிருக்கிறாய், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை என்ற கேள்விகளை கேட்கிற பொழுது அங்கே முரளி சொல்கிறதாம், இதில் மிகப்பெரிய ஒரு தத்துவம் அமைந்திருக்கிறது. என்ன தத்துவம்? மிகப்பெரிய ஒரு தத்துவம் அமைந்திருக்கிறது. என்ன தத்துவம் என்று சொன்னால், அதற்கு சொல்கிறது, ஓ கோபியர்களே, கண்ணன் மீது நீங்கள் வைத்துள்ள பக்தியில் கொஞ்சம் இராட்சச குணமும் தலை தூக்கி நிற்பதை என்னால் உணர முடிகிறது. உங்களைப் போன்ற அழகு என்னிடம் கொஞ்சமும் கிடையாது. நான் விருட்சங்களில் கீர்ஜாதியான மூங்கிலில் பிறந்தவன். எனது உடலெங்கும் தீயினால் சுட்ட வடுக்கள். என்னை உங்களது கைகளிலே எடுத்து பாருங்கள். நான் எந்த ஒரு பக்கமும் அடைப்பில்லாமல் துளைக்கப்பட்டிருக்கிறேன். ஜீவனின் மனோவிகாரங்களான அகங்காரம் மற்றும் அந்த மனித செயல்பாடுகளும், அதற்கு அடுத்தாற் போல ஒவ்வொரு மமாகாரங்கள் என்ற அடைப்புகள் நீங்கி பகவானின் ஜீவகாற்றை எப்பொழுதும் உள்ளிருத்து கொண்டு வாழ வேண்டும் என்ற தத்துவத்தையல்லவா இது காட்டுகிறது. பகவான் எப்பொழுதும் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற ஜாதி வித்தியாசம் பாராமல் அவன் மன மாசுகள் துடைக்கப்பட்ட ஜீவனிலிருந்து ஆத்ம ரகத்தை வெளிப்படுத்துகிறார். பகவானிடம் நெருக்கம் கொள்வதற்கு ஒருவனின் அந்தஸ்து முக்கியமல்ல, அகந்தை ஆணவம் அற்ற அகத்தூய்மையே முக்கியம். கிருஷ்ண பரமாத்மாவிற்கு பிடித்த அந்த கோலாட்டம், சிலம்பாட்டம், இதோ ஒரு சிறுவன் ஆடுகிறான் பாருங்கள். அந்த குழந்தை துலோச்சன் குபேந்திரன் என்ற அற்புதமான அந்த குழந்தை, இதோ அற்புதமான அந்த களியாட்டம் ஆடுவதை, கண்ணனுக்கே பிடித்தமான விளையாட்டு. கண்ணனே அங்கு ஆடுவதைப் போல் அந்த குழந்தை ஆடுகிறான். Thank you.